அக்கா, உங்க தம்பி உங்களை பார்க்க வந்திருக்கார். எத்தனை முறை சொல்லியிருக்கவன இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அதே மீறி வந்திருக்கானா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? எங்களை யாரும் பார்க்க வரல, நாங்க எவ்வளவு ஏங்கிட்டு இருக்கோம், உங்களை பார்க்க வந்தவங்களை போய் திட்டிட்டு இருக்கீங்க. போய் பாருங்க, போங்கக்கா. இங்க எதுக்கு வந்த நீ? இந்த கேள்வி நான் தாங்க கேட்கணும். அரண்மனை மாதிரி வீடு இருக்கும்போது எதுக்காக இங்க வந்து கஷ்டப்படுற? வீடு அரண்மனை மாதிரி தான் இருக்கு. நாங்க எந்த மூலையில நின்னாலும் உன் பொண்டாட்டி தேடி வந்து என்ன வம்பெழுக்கிறா. தினம் தினம் அவ வாயில விழறத விட பாலுங்கிணத்துல விழுந்து செத்து போலாம். அதான் உன் ஆசையா? அட, அவ பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டு எடுத்துக்காதுக்கா. பொருட்டா எடுத்துக்காதனா சொரண கெட்டு இருக்கு சொல்றியா? என்னால அது முடியாது. அவளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே உனக்கு வேணா அது பழகி போயிருக்கலாம். என்னக்கா நீங்க, குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தானே போகணும். கரெக்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஆனா ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? நான் எல்லாம் பொறுத்து பார்த்துட்டு தான் கடைசியில இந்த முடிவு எடுத்தேன். நான் இப்படி இருந்துடுறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அக்கா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச அசிங்கம் இல்லையா? எல்லாரும் என்ன தானே தப்பா நினைப்பாங்க? சத்தியமா உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க, ஏன்னா உன் பொண்டாட்டி பத்தி ஊருக்கே தெரியும். சரிக்கா, நீ அவகிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். மாடியில் ரூம் தனியா இருக்குல்ல, அங்க வந்து தங்கிக்க. அவ காத்து படுற இடத்துல கூட நான் இருக்க விரும்பல. என்ன தொந்தரவு பண்ணாம போயிடு. அக்கா, நான் சொல்றது கேளு. எனக்கு வேலை இருக்கு, நீ போ. அக்கா, அக்கா. திவ்யா, 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 ஒரு நிமிஷம். ஹலோ சார், எங்க போறீங்க? இல்லங்க, அந்த பொண்ணு நான் பார்த்து பேசணும். அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆம்பளைங்களா உள்ள அலோடு கிடையாது, வெளியே போங்க. சரிம்மா, நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க போய் அவளை கூட்டு வாங்க. பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்தா சரியான ஆளா தெரியல, வெளியே போங்க. நிர்வாகி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். போங்க சார். என்ன இன்னும் பாபுவை காணும்? நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. ச்சே, என்ன பண்றார் இவரு? அம்மாடி இந்திரா, என்னம்மா வெளியிலே நின்னுகிட்டு இருக்க? அப்பா, நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வருவாருன்னு சொன்னீங்க, ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் அவர் இன்னும் காணுமேப்பா. அம்மா, என்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துறேன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன மாதிரி வந்துருவாருமா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? மணியாயின் இருக்கு, சீக்கிரம் குழந்தைய தூக்கிடுவாங்கம்மா. இது ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் இந்திரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயர் குழந்தை எடுத்துட்டு சொல்லி எத்தனை தடவை குரல் கொடுத்துட்டே இருக்காரு, நீ காதல வாங்கிக்காம இங்க வந்து நின்றுட்டு இருக்க? ஓ, அவர் இன்னும் வரலையேம்மா. குழந்தையோட அப்பா அவரு. அவர் எல்லாம் எப்படி குழந்தைய தொட்டில போட்டு பேர் வைக்கிறது? கொஞ்சம் பொறுமையா இரு, அவர் வந்துட்டோம். ஆமா, ஃபங்க்ஷன் கூப்பிட்டவங்க எல்லாரும் ஏற்கனவே வந்துட்டாங்க. ஆனா உன் புருஷனை மட்டும் இன்னும் ஆளை காணும். என்ன, அவர் பெரிய இவரு பாரு, அவருக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கணும். கிடக்கிறது பட்னியா கிடந்தாலும் திமுர் மட்டும் இன்னும் அடங்கவே இல்லை. ஏன் உன் புருஷன் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு? அவர் எங்க ஆட்டம் போடுறாரு? இப்ப நீ தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இந்த வீட்டு மாப்பிள்ள வராமலே இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு துடிக்கிறிய, இது உனக்கே நல்லா இருக்கா? என்னது, வீட்டு மாப்பிள்ளையா? அந்த அக்கறை அந்த ஆளுக்கு இருந்திருந்தா இந்நேரம் எப்போ வந்திருக்கணும். நீங்க தானே நேர்ல போய் பெருசா மரியாதை எல்லாம் கொடுத்து உங்க அருமை மாப்பிள்ளைய கூப்பிட்டீங்க. அந்த மரியாதை கூட அவன் வரலையே, அப்புறம் எதுக்காக அவனுக்கு நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? அதுக்காக குழந்தையோட அப்பா எல்லாமே ஃபங்க்ஷன் நடத்தணுங்கிறியா? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் வந்தாதான் குழந்தைய தொட்டில போடவே நான் சம்மதிப்பேன். இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏய், ஏண்டி என் உயிர் எடுக்கிற? உன் புருஷன் வரலங்கிறதுக்காக ஃபங்க்ஷன் நிறுத்த முடியுமா? எல்லாரும் உள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க இந்திரா, நான் சொல்றத கேளு, உள்ளவா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவர் வரணும், அப்பதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். என்ன இந்திரா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? உண்மையிலயும் குழந்தை மேலயும் அக்கறை இல்லாதவனுக்காக நீ இப்படி உருகிக்கிட்டு இருக்க? அவன் இல்லைன்னா என்னடி, உன்னால வாழ்க்கை நடத்த முடியாதா? உனக்கு நான் இருக்கேன் இந்திரா, உன்னையும் குழந்தையும் காலம் பூரா நான் வச்சு காப்பாத்துறேன். காப்பாத்துவடி, காப்பாத்துவேன். பொண்டாட்டியும் குழந்தையும் அவர்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்து காலம் பூரா வச்சு சோர் போட்டுக்கிட்டு இருந்தா சந்தோஷம் தன்னால வந்துடும். இல்ல, ஏண்டி உனக்கு புத்தி இப்படி எல்லாம் போகுது? அம்மடி,
நீ ஒன்றும் கவலைப்படாதுமா. நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு நேரடியாக போய் அவர் கையோடு கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவர் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, தைரியமாக இரு. சரிப்பா. நீ ஏதாவது சொல்லி குழப்பிட்டு இருக்காத. மேடம், திவ்யா இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறப்போ ஒரு இடத்துல வச்சு அவங்கள பார்த்தேன். நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம் அவள் திரும்பி பார்க்காம போயிட்டேன். இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். வாங்க போகலாம். சரி, ஏறுங்க வாங்க, உள்ளே போங்க. ஆ, நான் சொன்ன இடம் இதுதான். இந்த வழியாக தான் திவ்யா அந்த பில்டிங்குள்ளே போனான். நான் கூப்பிட கூப்பிட காதலே வாங்கிக்கல. இது விதவைகள் மறுவாழ்வு மையமாச்சே. திவ்யா எப்படி இங்கே? ஏ மாமா, அரண்மனை மாதிரி வீட்டில் வாழ வேண்டிய பொண்ணு எப்படி மாமா இங்கே? அவ்வளோ வந்துருப்பா. அதான் பொம்பளை ரூபத்தில் ரெண்டு பேய்ங்க நம்ம வீட்டில் இருக்க, அதுங்க நம்ம கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே கொண்டாந்து விட்டுருப்பாங்க. ரொம்ப பாவம் மாமா. என்ன இருந்தாலும் திவ்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கக்கூடாது. வாங்க போய் விசாரிப்போம். வாமா, வாங்க சார். பணக்காரங்க டொனேஷன் கொடுக்க தானே வந்திருக்கீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற உங்க நல்ல மனசு உங்க முகத்திலேயே பிரதிபலிக்குதே. உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க உதவி பண்றதுனாலதான் இந்த இல்லமே நடக்குது. இங்க மொத்தம் 65 விதவை பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லரிங் கத்துக் கொடுக்குறோம், வடகம், அப்பளம், வத்தல் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். இன்னும் நிறைய கைத்தொழில் கத்துக் கொடுக்குறோம். அவங்களோட மறுவாழ்வுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க கொடுக்குற டொனேஷனை வச்சுதான் எங்களால இவ்வளவு நல்ல காரியங்களை பண்ண முடியுது. 10,000 டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்க பேரை சொல்லி இங்க இருக்கிற விதவை பெண்களுக்கு தினமும் 3 வேளை வட பாயசத்தோட சாப்பாடு போடுவோம். அவங்களும் வயிறார சாப்பிட்டுட்டு உங்களையும் மனசார வாழ்த்துவாங்க. அதே மாதிரி 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அதே மாதிரி சாப்பாடு போடுவோம். சொல்லுங்க, எவ்வளவு கொடுக்க போறீங்க? 25,000 இல்ல அதுக்கு மேலையா? சாரி, நீங்க ஏதோ எங்களை வேற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க டொனேஷன் கொடுக்கறதுக்காக வரல. என்னது, டொனேஷன் கொடுக்க வரலையா? பின்ன வேற எதுக்கு வந்திருக்கீங்க? புது அட்மிஷனா? உங்களை பார்த்தா சுமங்கலியால தெரியுது. ஐயோ, அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாதீங்கம்மா. இங்க திவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவளை பார்க்கதான் நாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் அவளை கூப்பிட முடியுமா? நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க என்னமோ இந்த இல்லத்துக்கு டொனேஷன் கொடுக்க போறதா நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத மரியாதையை கொடுத்துட்டோம். இங்க திவ்யாவும் இல்ல, கிவ்யாவும் இல்ல. நீங்க தப்பான அட்ரஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்லம்மா, நாங்க தப்பான விலாசத்துக்கு வந்து கேட்கல. திவ்யா அந்த பில்டிங் குள்ள போனதை என் கண்ணால பார்த்தேன். அவ ரீசெண்டா தான் இங்க வந்து தங்கியிருக்கா. அப்படி யாரு ரீசெண்டா இங்க வந்து சேரல? இங்க இருக்கிறவங்க எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தவங்க. அவங்களுக்கு எங்களால வடிச்சு கொட்ட முடியல. இதுல நாங்க எங்க புதுசா சேர்க்க போறோம். நீங்க யாரையோ பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க திவ்யான்னு எந்த பொண்ணும் இல்ல. கிளம்புங்க முதல்ல. இல்ல, நிச்சயமா அந்த பொண்ணை இங்க நான் பார்த்தேன். என்ன உள்ள விடுங்க, நான் அவசியம் திவ்யாவை பார்க்கணும். என்ன சார், கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா? நாங்க விதவைகள் மறுவாழ்வு இல்ல நடத்துறோமா, இல்ல கண்டவங்களும் வந்துட்டு போறதுக்கு வேற ஏதாவது விடுதி வச்சு நடத்துறோமா? நான் தான் அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சந்தேகமாவே பேசுறீங்க? மேடம் ப்ளீஸ், தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. நாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். எப்படியாவது திவ்யாவை பார்த்தே ஆகணும். அவளை பார்த்தே ஆகணும்னா அவ இருக்கிற இடத்துல போய் தேடுங்க. ஏன் இங்க வந்து எனக்கு இம்சை கொடுக்குறீங்க? ஏமா, எங்க திருப்திக்காக உள்ள போய் ஒரு தடவை பாத்துக்கிறோமே, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்களேன். உள்ளதாச்சி பொண்ணு காலையில இருந்து திவ்யாவை தேடி ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தேடி வந்த பொண்ணு இங்க இருந்தாதானே உள்ள பாருங்கன்னு சொல்ல முடியும். அவ இங்க இல்லைன்னு தெரியும் போது அதுக்கு நான் ஏன் அனுமதிக்கணும்?
இதை பாருங்க, நீங்கள் புள்ளத்தாச்சி பொம்பளைங்கிறதுனால தான் நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் கலாட்டா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டி வரும். உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா ஒழுங்காக போயிடுங்க. இதை பாருங்கம்மா, நாங்கள் என்ன சொல்லும். வேண்டாம், நிச்சயமாக திவ்யா இங்கே இருக்க வாய்ப்பில்லை. வாங்க நம்ம போகலாம். சரிம்மா, வாங்க சார். அம்மா வரலட்சுமி தான் கல்லஞ்சக்காரங்களா இருப்பாங்கன்னு பார்த்தா, இந்த பொம்பளை அதை விட மோசமானவளாலாம் இருக்கா? என் பிரச்சனை எல்லாம் ஒரேடியே முடிய போதுன்னு நினைச்சு நம்பிக்கையோட வந்தேன். இனி எங்கதான் போய் திவ்யாவை தேடுது மாமா? நம்பிக்கையை கைவிட்டுறாதம்மா. ஆண்டவன் இன்னும் எவ்வளவுதான் நம்மளை சோதிக்கிறான்னு பாத்துருவோம். சாரி மேடம், அந்த பொம்பளை இவ்வளவு தூரம் சொல்றத வச்சு பார்த்தா நான் திவ்யாவை தான் பார்த்தனே எனக்கே சந்தேகமா இருக்கு. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன சார், பரவாயில்ல. சரி மேடம், நான் இப்படி ஆபீஸ் கிளம்புறேன், நீங்க ஆட்டோ பிடிச்சு போயிடுங்க. கவனிக்கிறேன். சரிமா. நீங்க இந்திரா வாசல்ல நின்னு உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடா இங்க உட்காந்துக்கிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போங்க மாப்பிள்ள, போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, புறப்படலாம். என்ன மாப்பிள்ள இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கிறீங்க? மாப்பிள்ள, அன்னைக்கு நானே உங்க வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டு போனானா இல்லையா? என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இந்நேரம் நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க வேணாமா? நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்கன்னா நான் இப்போ இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. என்னங்க மாப்பிள்ள நீங்க, எனக்கும் வயசாயிடுச்சுங்க மாப்பிள்ள, வெயில் காலத்தில் என்ன நீங்களே இப்படி அடைய விடலாமா? தப்பு எடுத்துக்காதீங்க மாமா, ஏற்கனவே அத்தைக்கு என்னை கண்ட பிடிக்காது. அது இல்லாமல் இப்போ வீடை வித்த விஷயம் வேறு அவங்க தெரிஞ்சிருக்கோம், இப்போ இன்னும் கேவலமாக பேசுவாங்க. அதனால் நான் வரல மாமா. நீங்கள் போய் ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்துங்க, நான் வரலன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான். நீங்கள் வீடு விற்கிற விஷயம் எப்படியோ இல்லை அத்தாக்கு தெரிஞ்சு போச்சு. பணத்தை வாங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்த கிளர்க்கை பணத்தை கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கண்டபடி பேசி அமிச்சிட்டா. அது எனக்கும் ஒரு வகையில் வருத்தம் தான். பார்த்தீங்களா, உங்களுக்கே அத்தை மரியாதை தரலனா ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் மாமா நான் வரல. அதெல்லாம் சரிங்க மாப்பிள்ள, ஆனால் இப்போ நான் அவளை எப்படி மிரட்டிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதே. நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், அவள் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டாள். நிஜமா தான் சொல்றீங்களா? அட ஆமாங்க மாப்பிள்ள, நீங்க வீட்டுக்கு வந்தாதானே நான் எப்படிப்பட்ட தைரியமான ஆளா மாறி இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வந்து பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. என்னங்க மாப்பிள்ள இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கிறீங்க? போங்க, போய் சட்டையை மாத்திட்டு வாங்க, ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுது, புறப்படலாம். மாப்பிள்ளையும் நல்ல மனுஷன்தான், பாவம் அவரும் என்னதான் பண்ணுவாரு, அவருக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இவ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாள்னா குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கலாம். மாறுற மாதிரி இருக்கிறா, திடீர்னு வேதாள முருங்கை மரம் ஏற மாதிரி ஏறிடுறா. அவளை நம்பி எந்த காரியத்தையும் செய்ய முடிய மாட்டேங்குது. ஒருவேளை திருந்தாத ஜென்மமோ, என்ன சொன்னாலும் திருந்தாதுங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வயசான காலத்தில் இப்படியெல்லாம் அலைய வேண்டியதாக இருக்குது பார். இதெல்லாம் என் தலைவி என்ன பண்ணுறது? வாங்க மாமா போகலாம். ஆ வாங்க மாப்பிள்ள, போகலாம், டைம் ஆச்சு. வீட்டுல இருந்தா கிரிஜா வந்து பிரச்சனை பண்றான், அவளை இங்க கொண்டு வந்து சேர்த்தோம், அவ இங்கேயும் வந்துட்டாள.
ஏமா, திவ்யா இங்கே இருக்கிற விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டியா? திவ்யா இங்கே இருக்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறத விட இனிமே திவ்யாவை பார்க்கக்கூடாது, அதுதான் யோசிக்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவள் கண்ணில் படாமல் இருந்தால் நல்லது. ஏமா, நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் மருமகளை மன ஆறுதலுக்காக தானே இங்கே சேர்த்தீங்க? ஆமாம். ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. சும்மா மழுப்பாதீங்க. திவ்யாவை யார் தேடி வந்தாலும் எனக்கு தகவல் கொடுன்னு சொல்லிங்களே, அப்போவே சந்தேகப்பட்டேன். அந்த கிரிஜா யார்? எங்களை தப்பாக நினைக்காதீங்க. அந்த கிரிஜா ஒரு கொலகாரனோட பொண்டாட்டி. அந்த பரத் கொலை பண்ணது என் பிள்ளை நவீன். திவ்யாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த பரத் தான். எந்த முகத்தோட அந்த கிரிஜா திவ்யாவை பார்க்க வரா? தான் புருஷனை காப்பாத்த அந்த கிரிஜா எந்த அவமானத்தையும் தாங்கிக்குவா. திவ்யா ஒரு லெட்டர் கொடுத்த பரத்தை காப்பாத்தலாம். அதுக்காக தான் திவ்யாவை தேடி வர. ஆனா இறந்தது ஏன் புள்ள? நான் எப்படி இதை அனுமதிக்க முடியும்? அப்படியா விஷயம்? இதை நீங்க முதலே சொல்லியிருக்கலாம்ல. இப்ப என்ன, அவ திரும்பவும் இங்க வருவான்னு பயப்படுறீங்களா? அவ கண்டிப்பா வருவாம்மா. வந்தா கைய காலை உடைச்சு அனுப்பிடுறேன். நீங்க பயப்படாம போங்க. இதை பாருங்க, அவ பேசுறதை கேட்டு இறக்கப்பட்டு விட்டுறாதீங்க. அவளுக்கு நான் ஏன் இறக்கம் காட்டணும்? அப்படிலாம் நடக்காது. போங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்துக்கா உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்தேன். காஃபி தானே, கொண்டா போ. திவ்யா, 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 உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது யாரு? என் அத்தை. ஏன் கேட்குறீங்க? உன் அத்தையும் அவங்களோட ஒரு பாட்டியும் நிர்வாகியை வந்து பார்த்தாங்க. அப்படியா? என்னை பார்க்கவே இல்லையே. அவங்க பேசுனதை கேட்டு நானே ஆடி போய் வந்திருக்கேன். இதில் உன்னை வந்து பார்க்கலன்னு கவலைப்படுறியாக்கும். அப்படி என்ன பேசுனாங்க? நிர்வாகி கிட்ட உன் கையை காலை உடைக்க சொன்னாங்க. அவளும் அதுக்கு சம்மதிச்சிட்டா. அதான் நான் கேட்ட கடைசி வார்த்தை. எனக்கு என்னவோ உன்னை எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ண முயற்சி பண்றாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. அத்தை அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. திவ்யா, குருட்டுத்தனமா யாரையுமே நம்பாத. நான் சொல்றதுல உண்மை இருக்கான்னு யோசிச்சுப்பாரு. என் அத்தை மேல பாசமா தானே இருக்காங்க. நீ உன் கதை முழுக்க என்கிட்ட சொல்லியிருக்க. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ அத்தை கேரக்டர் மேலேயே சந்தேகமா இருக்கு. அவங்க உன்னை திடீர்னு திட்டிருக்காங்க, வெறுத்திருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு உன் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனுஷங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. அதுக்காக அடிப்படை குணமே மாறிடுமா? அதுக்காக அவங்க என்ன கொலை செய்யற அளவுக்கு போக மாட்டாங்க. எனக்கு என்னவோ உன்னை அவங்க இங்க கொண்டு வந்து சேர்த்ததே எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் தோணுது. இல்லைன்னா அவங்க ஏன் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? கண்காணிக்க ஒரு ஆளும் போட்டா அதுக்கு பேரு மன ஆறுதலா? நீங்க சொல்றதும் உண்மையாதான் இருக்குன்னு தோணுது. ஆனா என்னமாச்சு திவ்யா? திவ்யா, இங்க பாருமா. என்னமாச்சு, என்னாச்சு? ஒரே பயக்கமா இருக்குக்கா.
திவ்யா நீ உண்டா இருக்கமா? ஏமா அழற? நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா? இல்ல இந்த மாதிரி நேரத்துல நான் கஞ்சமா இருக்கேனேன்னு வருத்தப்படுறதா? இந்த நிலைமையில என் மாமியார் வேற என்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. திவ்யா, இது உன் வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு பிடிமானமா நினைச்சுக்க. நீ அடிக்கடி கேப்பியே நான் எதுக்காக வாழணும்னு, அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைச்சிருக்குமா? கஞ்சமா இருக்கிற விஷயத்த நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரிம்மா, நான் சொல்லலம்மா. ஏய், இங்க என்ன சத்தம்? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? தூக்கம் வரல, பேசிட்டு இருக்கலாமேன்னு. பேசுனது போதும், முதல்ல போ, கிளம்பே, உன் இடத்துக்கு கிளம்பே. என்ன முறைக்கிற, கிளம்பே. தூங்குற நேரத்துல வெட்டி அரட்ட எதுக்கு உனக்கு? போய் தூங்கு, போ. என்ன பாக்குற? போ, போய் தூங்கு.